அனைவருக்கும் வணக்கம். நேற்றைக்கு 75வது சுதந்திர தினத்தை நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேசபக்தர்கள் அனைவரும் இணைஞ்சு உற்சாகமாக கொண்டாடணும். தமிழகத்தில் நம்முடைய இந்து முன்னணி இந்து அமைப்புகள் சார்பில் நல்ல உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அரசு அதிகாரிகளிலிருந்து அரசு அலுவலர்களிலிருந்து எல்லாரும் தேசபக்தர்கள் அனைவரும் மாணவர்கள் இளைஞர்கள் அனைவரும் இணைஞ்சு உற்சாகமாக இந்த விழாவை கொண்டாடணும். தமிழகத்தில் நம்முடைய தமிழக அரசு சார்பில் காலையில் கோட்டை கொத்தளத்தில் கொடியை ஏற்றி வச்சு நிகழ்ச்சி நடந்தது. நல்ல உற்சாகமாக அந்த சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் அதில் தேசிய கொடியை ஏற்றி வச்சு சிறப்புரை நிகழ்த்தினார். அந்த உரை நல்ல நீண்ட நெடிய உரையாக இருந்தது. பிழை இல்லாமல் பேசினார். நல்ல வரவேற்கத்தக்க ஒரு ஒன்று தான். அதில் அவர் சொல்கிற விஷயங்கள் தான் ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுல முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து யார் யாரெல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டாங்க இன்னுயிர் நீத்தாங்க அப்படிங்கறதையெல்லாம் ஒவ்வொருத்தராக குறிப்பிட்டார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பூலித்தேவன், மகாகவி பாரதியார், அதுல இருந்து வரிசையா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தவரு கடைசியா வந்து ஒருத்தர் சொல்றார், தந்தை பெரியார் அப்படிங்கிறார். தியாகிகளுடைய லிஸ்ட்ல கடைசிய தந்தை பெரியார் வந்து நிக்கிறார், அவரும் தியாகி அப்படின்னு சொல்லி. பொதுவாவே இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்து இளைஞர் முன்னணி நாம ஒரு விஷயத்தை கோட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்தினுடைய தலைவரா திண்டுக்கல் ஐ லியோனிய நியமிச்ச அப்பவே நம்ம சொன்னோம், இவங்க ஏதாவது வரலாற்று திணிப்புல ஈடுபடுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நம்ம முன் வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதையே மெய்ப்பிக்கிறது மாதிரி அந்த பாடநூல் வடிவமைப்பு குழுவுடைய உறுப்பினரா திராவிட சித்தாந்தவாதியான சுபவீர பாண்டியனை நியமிச்சப்பவே அப்போ நாம சொன்னோம், இவங்க வந்து வரலாற்று திரிப்பு வரலாற்று திணிப்புல நிச்சயமா ஈடுபடுவாங்க, அதுக்காகத்தான் இவங்களை எல்லாம் பாடநூல் நிறுவனத்துல சேர்த்துறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கோடிட்டு காட்டினோம். நம்ம பயந்தது இன்னைக்கு அது நிஜமாகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரு கோடிட்ட எல்லாருமே சுதந்திர போராட்டத்திற்காக ஏதோ ஒரு வழியில தன்னுடைய உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணிச்சவங்க தான். அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அது எல்லாம் சரிதான். அவங்க எல்லாருமே சரியான நபர்கள் தான். சுதந்திர போராட்ட தியாகிகள் தான், வீரர்கள் தான். அதுல மாற்றுக்கிறதே இல்லை. ஆனா இந்த ஃபாதர் பெரியார், ஃபாதர் பெரியார்னா தந்தை பெரியார் தான் நான் சொன்னேன். ஃபாதர் பெரியார் வந்து எந்த இடத்துல இவர் சுதந்திர போராட்டத்துக்காக பாடுபட்டார், எந்த இடத்துல இவர் வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்லி மூவர்ண கொடியை பிடிச்சிட்டு வெள்ளைக்காரங்கிட்ட அடி வாங்கினார், இவர் பேசுறப்பவே முன்னாடியே ஒரு குறிப்பு சொல்றார், திராவிட இயக்கத்தின் ஆணிவேரான நீதி கட்சி அப்படிங்கிறார், அது ஆரம்பிச்சு நூற்றாண்டு விழாவை நாங்க இப்பதான் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த ஆண்டு அதற்கு சிறப்பான ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை குறிப்பிடுறார். அப்ப திராவிட இயக்கத்தின் ஆணிவேர் எதுன்னு சொல்றாருன்னா நீதி கட்சி. நீதி கட்சினா என்னங்க? தமிழக மக்களால் முழுக்க முழுக்க அங்கீகரிக்கப்பட்டு ஆட்சிக்கு வந்ததாங்க. வெள்ளைக்காரனுக்கு ஒரு அடிமை வேணும்னு சொல்லி வெள்ளைக்காரனுக்கு ஜால்ரா போடுறதுக்கு ஒரு கட்சி வேணுங்கிறதுக்காக உருவாக்குனது வெள்ளைக்காரன் உருவாக்குன கட்சி, இந்த நீதி கட்சி. அதுல இவங்க இருந்துகிட்டு வெள்ளை என வெளியே போக கூடாது, நீ இங்கதான் இருந்து ரூல் பண்ணணும், எங்களுக்கெல்லாம் ஆட்சி பண்றதுக்கு தெரியாது, திறமை இல்ல, ஒரு குண்டூசி கூட எங்களால தயாரிக்க முடியாது அப்படின்னு இவங்க தான் சொல்லி வெள்ளக்காரனை வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லி தடுத்தவங்க இவங்க. இவங்க எங்க சுதந்திரத்துக்காக போராடினாங்க? இவங்களை எங்க கொடி பிடிச்சாங்க? வெக்கமா இல்லையா இதையெல்லாம் நீங்க சொல்றதுக்கு? என்ன ஒரு அநியாயம் பாருங்க. நீங்க பேசுனது திமுக மேடை இல்லைங்க, அரசு விழால, அதுவும் சுதந்திர தின விழால நீங்க பேசுறீங்க. யார் யாரெல்லாம் இருக்காங்க அங்க? அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே இருக்கிறாங்க, அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க, கல்வியாளர்கள் இருக்கிறாங்க, நீதிபதிகள் இருக்கிறாங்க, குறிப்பா மாணவ மாணவிகள் இருக்கிறாங்க. அந்த விழால போய் நீங்க என்ன பேசுறீங்க? தியாகி தந்தை பெரியாருங்கிறீங்க. வெக்கமா இல்லையா சார் உங்களுக்கெல்லாம்? நீங்க ஏதோ உங்களுடைய கட்சி மீட்டிங்ல நீங்க பேசுனீங்கன்னா அது வேற, சரி ஏதோ உங்களுடைய தலைவரா நீங்க ஏத்துக்கலாம், தந்தையா நீங்க ஏத்துக்கலாம், அவர் மேல உங்களுக்கு மரியாதை இருக்குது, அவர் தான் உங்களுக்கு எல்லாமே, நீங்க நினைச்சுக்கலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, மாற்றுக்கிறது இல்ல, அது நீங்க அவர் போட்ட வேண்டிய இடத்துல நீங்க போட்டுருங்க. இங்கேயே சம்மதமே இல்லாம கொண்டு வந்து அவர் திணிக்கிறீங்க, இது சரியா? பாடத்திட்டங்கள்ல நீங்க மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நாங்க சொல்றது உண்மையாய் போயிருது இல்லையா? வரலாறுகளை மாத்தி எழுதுறது தான் இது.
முதலமைச்சர் எப்படி சொன்னார்னு அது குறிப்பில் வரும் இல்லையா? அது சரியா இருக்குமோன்னு நிறைய பேர் நினை நம்பலாம் இல்லையா? அப்போ இது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு செயல், இது வரலாற்று பிழை அப்படின்னு சொல்லி நாம் இதை சொல்றோம். மாணவர்களை இதெல்லாம் தான் நீங்க சிந்திக்கணும். யாரால இந்த தேசத்திற்காக, தேச விடுதலைக்காக உயிர் நீத்தாங்க, அவங்களை எல்லாம் கொண்டாடணும். யாரால இந்த தேசம் விடுதலை ஆக கூடாது நினைச்சாங்க, இவே ராமசாமி அவர்கள் இந்த தேசம் விடுதலை ஆக கூடாது நினைச்சவர், அவரை கொண்டுட்டு வந்து தேச விடுதலை போராட்ட வீரர்கள் கூட ஒன்னா தியாகின்னு சொல்லி குறிப்பிடுறீங்களே, இது சரியான நடைமுறை இல்லை. இதை வந்து இந்து இளைஞர் முன்னணி வன்மைய கண்டிக்குது. வரலாற்று திரிப்புல இந்த அரசு மேலும் மேலும் ஈடுபடுமையானால் இந்த உண்மைகளை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நாங்க எடுத்துரைப்போம். இந்து இளைஞர் முன்னணி சார்பா மாணவர்கள் இடத்துல கொண்டு போய் நாங்க எடுத்துரைப்போம் அப்படிங்கறத நாங்க தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.